வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற யானை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன தம்பி. கண்டிப்பா அந்த பேர் சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சின்ன தம்பி அப்படின்னாலே தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த தமிழ்நாடு தாண்டி கேரளா ஆந்திரா அந்த மாதிரி எல்லா இடங்களையும் வந்து பரவலா பேசப்பட்ட ஒரு யானை. ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரு டைம்ல வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு, காட்டுல இருந்து ரொம்ப துன்புறுத்தி அதை பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதை காட்டிலேயே விட்டது. ஸோ அந்த கதைகள் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அது நம்ம அடிக்கடி சோசியல் மீடியாஸில் தினசரி வீடியோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த யானோட கரண்ட் சிச்சுவேஷன் அது எப்படி இருக்கு சின்ன தம்பி அப்படின்றது தான் நம்ம பார்க்கறதுக்காக டாப்ஸ்லிப் எலிஃபென்ட் கேம்ப்ல தான் இப்போ இருக்கு. இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர்ல உள்ள டாப்ஸ்லிப் யூனோ எலிஃபென்ட் கேம்ப்ல தான் இதை வச்சிருக்காங்க. காட்டில் இருந்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிஜமாகவே ஒரு வேற ஒரு நிலைமையில தான் இருந்தது. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கொழு கொழுன்னு அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருந்தது. ஆனால் இங்கே இப்போ அந்த கேம்பில் வந்து கொஞ்சம் உடம்பெல்லாம் கம்மியான மாதிரி இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு எப்படின்னு தெரியல. பட் நம்ம எக்ஸ்பெஷலி டாப்ஸ்லிப் எலிஃபென்ட் கேம்பு போனது வந்து இந்த சின்ன தம்பி யானையை பார்க்கறதுக்காகவும் கலீம் யானையை பார்க்கறதுக்காகவும். அந்த வீடியோவும் தனியாக வந்துட்டு இருக்கு கலீம் யானையோடது. ஸோ டாப்ஸ்லிப்போட ஒட்டுமொத்த அந்த டூர் அந்த ஜேர்னியும் வந்து நம்ம தனியாக போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஒன்லி அந்த சின்ன தம்பி அதுக்கு ஃபீட் பண்ணது அது என்ன பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து எப்போ இந்த யானையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் அந்த ஃபீடிங் டைமில் போனால் மட்டும்தான் இந்த சின்ன தம்பி கலீம் இந்த மாதிரி யானைகளை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுங்களெல்லாம் மேய்ச்சலுக்கு அந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் காட்டில் கூட்டிகிட்டு போகிற அந்த வீடியோ பதிவு கூட நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ கண்டினியூவாக நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த யானை இந்த நம்ம சின்ன தம்பியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏர்லி மார்னிங் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஃபாரஸ்ட் வேனில் நம்ம டாப் ஸ்லிப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் அலௌடு கிடையாது. ஸோ நம்ம வந்து வேனில் போனால் மட்டும்தான் இந்த கேம்புக்கு போக முடியும். ஸோ அங்கே போனீங்கன்னா நம்ம வந்து மார்னிங் ஃபீடிங்கில் நம்ம இதை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த சின்ன தம்பி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுற ஒரு யானை. ஏன்னா அவ்வளோ ஒரு குட்டி ஏன்னா குறும்புத்தரமான யானை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டைமில் நம்ம காட்டில் கொண்டு விட்டப்போ கூட திரும்பவும் வந்து அது வெளியே வந்து நிறைய இன்னும் பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. ஒரு சிலர் வந்து இறந்தும் போயிருக்காங்க இந்த யானையை அட்டாக் பண்ணதுனால. இன்னைக்கு வந்து நிஜமாவே யானை பாகன் சொல்ற பேச்சு கேட்டு தான் அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நம்ம அவர்கிட்ட கேட்டோம் நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. ரீசெண்ட்ல வந்து இந்த யானையை வந்து ஒரு இடத்துக்கு காட்டு யானையை விரட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ரேஷனுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அங்க போய் அந்த அட்டெம்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மதம் பிடிச்சிருச்சு. ஸோ திரும்பவும் வந்து கேம்புக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது வந்து ரீசெண்டாக தான் நடந்துச்சு, அதுவும் கூட ஒரு பெரிய நியூஸாக பேசப்பட்டுச்சு சின்ன தம்பியோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேம்பில் வந்து ஓரளவு இன்னும் கம்ப்ளீட்டாக மதம் குறையலை அப்படின்னு சொன்னார் பாகண்ட கேட்கும்போது. பட் ஓரளவு ஓகே, இப்போ கொஞ்ச நாள் நம்ம கட்டி தான் வச்சுருந்தோம், இப்போ வந்து சொல் பேச்சு கேட்கறதுனால விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிஜமாக நான் வந்து மெயினாக போயிருந்தது சின்ன தம்பியை பார்க்குறதுக்காக தான் பார்த்தேன். ஸோ நானும் எனக்கும் இந்த சிச்சுவேஷன் தெரியாது, ஏன்னா ஃபீடிங் டைமில் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்களும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுட்டு டாப்ஸ்லி வெலிஃபன் கேம்ப்பு போங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன், தேங்க்யூ, பை பை.
சின்ன தம்பி.